ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு பட்ஜெட் மினி மாடித்தோட்டம். பொதுவாக எல்லாருமே நர்சரிக்கு போய் செடி வாங்கும்போது எல்லாரோட கண்களும் பார்த்திங்கன்னா ரோஜா பூ செடி மேலே தாங்க இருக்கும். எனக்கும் அப்படி தான். என்னடா உரம் வைக்கிறாங்க, என்னடா மண்கலவை போடுறாங்க, ஸோ இவங்களுக்கு மட்டும் எப்படி கொத்து கொத்தா பூக்குது பூவு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட திங்கிங்குமே இருக்கும். ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம இந்த செடியை வாங்கிட்டு போயிட்டு நம்ம வீட்லேயும் கொத்து கொத்தா பூ பூக்க வைக்கணும், எப்படி நம்ம போய் வைக்கிறது, எப்படின்னா ப்ரிப்பரேஷனில் வைக்கிறதுன்றது தெரியாமல் நிறையா பேர் வந்து சொதப்பல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு மண் தொட்டி எடுத்திருக்கேன். ஸோ அந்த மண் தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்ஞ்ச இலைகள்லாம் வந்துட்டு அப்படியே நாங்கள் தண்ணி தெளித்து அப்படியே உரம் மாதிரி போட்டுருவோம். ஸோ அதை எடுத்து கொஞ்சம் அடியில் போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் தண்ணியெல்லாம் வந்துட்டு கீழே ஈஸியாக வந்து வெளியேறி போகும். அதுக்காக ரோஜாப்பூ செடிக்கு என்னங்க மண்கலவை போடுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? ஸோ எல்லா செடிக்குமே உகந்த மாதிரி நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு எப்படி மண்கலவை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கு தரேன், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பொதுவாக நாங்கள் பார்த்திங்கன்னா இதே மாதிரி மண்கலவை ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்துட்டு வாட்டர் கேன்லேயோ இல்லை வந்து மண் தொட்டியிலையோ போட்டு நல்லா உரமாக்குறதுக்கு மண் செட் ஆகணும் இல்லையா, அதுக்காக 1 வீக்கோ அல்லது 10 டேஸோ அப்படியே நாங்கள் விட்டுருவோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும், மண்புழுக்களும் நிறையா உற்பத்தி ஆயிரும். அதுக்கப்புறம் நர்சரியிலேருந்து நம்ம ஒரு செடி வாங்கிட்டு வந்தோன்னா அப்படியே வந்துட்டு பிளான்ட் நாங்கள் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். இதுதான் நாங்கள் இப்படி ரெடி பண்ணி வைக்கிறது. பொதுவாக நம்ம மண்கலவை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி மண்புழுக்கள் வந்துட்டு நிறையா இருக்கிற மாதிரி பண்ணோம் அப்படின்னா, மண்கலவை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா செடிகளுக்கு நல்ல உயிரோட்டங்கள், வேர்களுக்கு நல்ல உயிரோட்டம்லாம் இருக்கும். ஸோ நமக்கு பிளான்ட் நல்லா ஆரோக்கியமாக வளரும். ஸோ நாங்கள் அதை மாதிரி ரெடி பண்ணி வச்ச மண் தொட்டியை வந்துட்டு நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி. இப்போது நர்சரியிலேருந்து நான் 2 ரோஜாப்பூ செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். தாம்பரத்தில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கிருஷ்ணா நர்சரின்னு சொல்லிட்டு ஒன்று சானிட்டோரியம் பக்கத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. லாக்டவுனில் தான் ஆரம்பித்தது, பட் நல்லாவே வந்துட்டு சூப்பராக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு ஆஃபரில் வந்து எங்களுக்கு ரோஜாப்பூ செடி வந்து அப்பப்போ ஆஃபர் கொடுப்பாங்க, நிறையா பிளான்ட் கொடுப்பாங்க. அதில் வந்துட்டு நான் 2 ரோஜாப்பூ செடி வந்துட்டு ஆஃபரில் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நல்லா நிறையா பிரான்ச்சஸ் விட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ரோஜாப்பூ செடி. இப்போ இதை வந்துட்டு பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கவரை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். பட் நான் வந்துட்டு என்ன யோசிச்சுன்னா சின்ன சின்ன பூ செடிங்கள்லாம் வச்சுக்கலாம் அந்த கவரில், யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அதை வந்துட்டு நான் கட் பண்ணாமல் அப்படியே அந்த செடியை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படியே அசைச்சு 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 அதை வந்துட்டு செடியை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் எடுக்கிறோம். உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லை அதை வந்துட்டு ப்ராப்பராக உங்களுக்கு எடுக்க தெரியலை அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு கவரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சின்ன கவருக்காக போயிட்டு நம்ம பிளான்ட்டை வந்துட்டு எந்த வேர்கள்லாம் எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் இல்லையா, அதுக்காக தான். நல்லா மண்ணெல்லாம் வந்துட்டு நல்லா அசைச்சு விட்டிங்கன்னா இப்போ செடியை நம்ம வந்து இப்படியே மேலே கொஞ்சமாக வந்து பறித்து மேலே தூக்கும்போது அது அழகாக வந்துடும். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா 7 o'clock ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. வீக்லி 7 டேஸும் இந்த ரோஸ் பூக்கும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. 2 கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரியே இதையும் கேர்ஃபுல்லாக இதை வந்துட்டு இந்த பிளான்ட்டை வந்து நம்ம ரோஜாப்பூ செடியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ 2 பிளான்ட்டையும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ மண் தொட்டி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மண் தொட்டி எடுத்துகிட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ சென்டரில் வந்து குழி பறிச்சுக்கலாம் நம்ம. இந்த தொட்டி ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் இருக்கும்.
ஒவ்வொரு நாளும் ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த தொட்டியில் வந்துட்டு லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுருவோம். ஸோ அவ்வளோதான் நாங்கள் பண்ணுவோம், மற்றபடி வேறு எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ சென்டரில் நல்லா குழி பறிச்சுட்டு நம்ம வந்துட்டு பிளான்ட்டை நல்லா நட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா சுற்றி மண் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் செடியை. இப்போ நம்ம செடி வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அந்த கவர்லேயே பார்த்திங்கன்னா செம்மண் நல்லா நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ அந்த செம்மண்ணை வந்துட்டு மேலாக்கில் நம்ம வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து நல்லா ஈரத்தை வந்து தக்க வச்சுக்கும் இல்லையா. அதனால் ஆல்ரெடி நம்ம வந்து மண்கலவையிலேயே காயற்பித்து வந்துட்டு நிறையா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே போதும். செம்மண்ணும் நம்ம ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா மண் சத்து வந்து நிறையா செடிக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம செடி வைக்கும்போது நம்ம ஒரு நல்லா பிளான் பண்ணி வச்சோம் அப்படின்னா நர்சரியில் பூக்கிற மாதிரியே பூ நம்ம வீட்லேயும் அழகாக பூத்து கொத்து கொத்தாக தொங்கும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம தோட்டத்துலேயும் ரோஜாப்பூ கொத்து கொத்தாக பூத்துருந்தது அப்படின்னா நமக்கு பிடிக்காமல் போயிருமா என்ன? இப்போது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி நல்லா தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஊற்றணுங்க. நம்ம வந்து நிறையா தண்ணி ஊற்றி இருக்கிற சத்து எல்லாம் வேஸ்ட்டாக வெளியில் போயிடக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணி தெளித்து விட்டாவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் நார் கழுவு வந்து அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால நிறையா தண்ணி ஊற்றணுங்கிறது இல்லை. ஸோ கொஞ்சமாக தெளித்து விடுங்க. இப்போ அடுத்த பிளான்ட்டையும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிளான்ட் வச்ச மாதிரியே இந்த பிளான்ட்டுக்கும் நம்ம வந்து சென்டரில் குழி பறித்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கவரில் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒயிட் கலர் ரோஸ், அதை வந்துட்டு இப்போ எடுத்து சென்டரில் வச்சு நல்லா மண் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த பிளான்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மண் தொட்டி இல்லை. ஸோ அதனால் வாட்டர் கேன் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்டர் கேன் தாராளமாக போதும் ஒரு ரோஜாப்பூ செடிக்கு. நம்ம எப்பயுமே வைக்கும்போது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க மிஸ்டேக் அப்படின்னா, ஓ நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் நிறையா இருக்குது, ஸோ அதை வந்துட்டு நம்ம அப்படியே வச்சுருவோம். சென்டரில் வந்து நம்ம குழி பறித்து அந்த மண்ணை வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே பிளான்ட்டோட ஒட்டினாப்பில் வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்காதீங்க. அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அந்த மண் பார்த்திங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா செம்மண் இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே வைக்கும்போது வேர்களுக்கு தேவையான சத்து, வேர்கள் வந்துட்டு உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அந்த மண்ணை சூஸ் பண்ணாதீங்க. நம்ம நல்லா அந்த மண்ணை உதிரி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மண்ணோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதே இதை அப்படியே நம்ம வந்து நல்லா திக்காக ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அதை நம்ம அப்படியே உருட்டினாப்பில் வச்சோம் அப்படின்னா பிளான்ட்டுக்கு நல்லா உயிரோட்டம் கிடைக்காது. ஸோ அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. நல்லா பிரித்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மண் வைங்க. அது ரொம்பவே நிறையா பூ பூக்கும், செடியும் நல்லா ஆரோக்கியமாக வளரும். இப்போ நல்லா தண்ணி தெளிச்சிக்கலாம்.
அதே மாதிரி ரோஜாப்பூ செடி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் சன்லைட்டில் வச்சிங்க அப்படின்னா செடி அந்தளவுக்கு ஸ்பீடாலாம் வளர்ந்து வராதுங்க. ஆஃப் ஷேடில் வச்சிங்கன்னா தான் நல்லா வளர்ந்து வரும். ஸோ அதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. மொட்டை மாடியிலலாம் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்தே வைங்க. ரொம்ப சன்லைட் தெரிகிற மாதிரி வச்சோம் அப்படின்னா பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெருசாகவும் பூக்காது, சீக்கிரமாக மொட்டுக்களும் கருகிரும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்து வைங்க. அதே மாதிரி உரம் பார்த்தீங்கன்னா 15 டேஸ்க்கு ஒன்ஸு ஏதாவது ஒரு உரம், அதாவது வெஜிடபிள் கம்போஸ்ட் உரமோ இல்லைன்னா மண்புழு உரமோ வச்சிங்கன்னா அதுவே போதும். வைக்கும்போது பார்த்திங்கன்னா மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா வைங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு உரத்தோட அந்த பெனிஃபிட் இருக்குல்லையா, உரம் நம்ம எதுக்கு உரம் வைக்கிறோம், நல்லா வேர்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தானே. ஸோ அது நல்லா சேரணும் அப்படின்னா மண்ணை நல்லா கிளறி விட்டு வச்சாதான் அந்த உரத்தோட சத்துக்கள்லாம் வேருக்கு போய் சேரும், செடிகளும் நல்லா ஆரோக்கியமாக வளரும். பாருங்கள், வச்சு நான் வந்துட்டு 1 வீக்கில் அது வந்து எடுத்திருக்கேன். எவ்வளோ துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக துளிர்கள் வந்திருக்கு. நான் வேறு எதுவுமே பண்ணல, ஒரு டானிக் மட்டும், ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற டானிக் மட்டும் நான் தெளிச்சு விட்டேன். ஸோ அதனால தான் அந்த லீஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒயிட்டாக தெரியுது. மற்றபடி எவ்வளோ சூப்பராக சின்ன சின்ன துளிர்கள்லாம் நிறையா வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாமே பூ தாங்க பூக்கும். ஸோ அதை நமக்கு பார்க்கும்போதே நிறையா கொத்து கொத்தாக பூத்துருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த டானிக் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் எந்த வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.